நண்பனுக்கு நண்பனாக வாழ்ந்து கொண்டிருக்கும் அனைத்து தமிழ் மக்களுக்கும் வணக்கம். இது உங்கள் சாம் லைஃப் டெக். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்னத்தை நான் வந்து ஷேர் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஜிபி கணக்கில் இருக்கிற ஃபைல்ஸ் அண்டு ஃபோல்டர்ஸ் டெக்ஸ்டர் ஆஃபீஸ் எல்லாத்தையுமே வந்து ஹை கம்ப்ரஸ் பண்ணி எம்பி கணக்கு கொண்டு வருது எப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உண்மையிலே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ மறக்காமல் கடைசி வரைக்குமே பாருங்கள். இதுதான் வந்து ஒரிஜினல் ட்ரிக். இப்படி தான் வந்து ஃபைல்ஸ் வந்து ஹை கம்ப்ரஸ் பண்ணுவாங்க. இந்த சாஃப்ட்வேர் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துக்கிறேன், செக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். ஃப்ரீ வெர்ஷன் தான் எல்லாமே. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் இன்னும் சாம்லைஃப் டெக்கை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணுங்கள். பக்கத்தில் ஐக்கான் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். ஓகே, முதல்ல வந்து நான் எக்ஸாம் ஃபைல் ஒன்று எடுத்துக்கிறேன். இதை வந்து நான் வந்து மொபைல் சாஃப்ட்வேர் வச்சுக்கிறேன். அதை வந்து சைஸ் வந்து என்னென்னு பார்த்துக்கிறேன் ஃபஸ்ட்டு. இந்த ஃபைலோட சைஸ் பார்த்தீங்கன்னா 2GB 1.98GBன்னு போட்டு, ஆனால் அது வந்து 2GB தான். நீங்கள் அந்த ஃபோல்டர் மேலே வந்து ரைட் கிளிக் பண்ணிட்டு ஆடுங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். புக் மார் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணுவோடனே இப்போ பார்த்தீங்கன்னா அதோட இன்டர்ஃபேஸ் ஓப்பன் ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து என்ன பார்த்தீங்கன்னா, ரைட் சைடில் கிரியேட் சாலிட் அப்படின்னு இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணுறேன் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கம்ப்ரஸ் மெத்தட் வந்து நார்மலாக இருக்கும். நீங்கள் வந்து பெஸ்ட்டுன்னு இது கிளிக் பண்ணி சூஸ் பண்ணிக்கோங்க. மேலே பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் அந்த பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணோடனே கம்ப்ரஸ் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். மேலே பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்டு கம்ப்ரஸ் அப்படின்னு இருக்கும், அதை வந்து ஆட்டோக்கு மாற்றிக்கோங்க, டிசபிளாக இருக்கும். அப்புறம் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா எம்பி டு யூஸ் சாரி மெமரி டு யூஸ் எம்பின்னு இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணி 128 எம்பின்னு நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ண உடனே எல்லாத்தையுமே ஆட்டோவில் வச்சுட்டு ஓகே பண்ணிடுங்க. ஓகே பண்ண வேட்டிக்கு மீண்டும் அப்படியே ஜென்ரலுக்கு வந்துங்க. ஜென்ரலில் வந்தோடனே மேலே வந்து நேம் கேட்கும், உங்களோட ஃபைலோட நேமு. இந்த முக்கியமாக வந்து இந்த ஃபைல் நேம் கொடுக்கும்போது ஸ்பேஸ் எதுவும் விட்றாதீங்க, ஸ்பேஸ் விடாமலே நீங்கள் வந்து டைப் பண்ணுங்கள். நான் வந்து எக்ஸாமுக்கு 200 MB அப்படின்னு ஸ்பேஸ் விடாமல் என்டர் பண்ணிக்கிட்டேன். என்டர் பண்ணவுடனே நான் வந்து இப்போ ஓகே பண்ணுறேன். ஓகே பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபைல்ஸ் எல்லாமே வந்து கம்ப்ரஸ் ஆக ஆரம்பிச்சிடும். இது மினிமம் பார்த்தீங்கன்னா 5 to 10 minutes எடுத்துக்கும். இது உண்மையில் வந்து கொஞ்சம் பிக் ப்ராசஸ் மாதிரி தான் இருக்கும், ஏன்னா வந்து உங்களோட ஸ்பீட் ரேம் பவர் பொறுத்து தான் வந்து அதை வந்து கம்ப்ரஸ் ஆகும். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ரஸ் ஆயிடுச்சு. மேலே கர்னலில் பார்த்தீங்கன்னா வந்து 200 MBன்னு இருக்குது. இப்போ நான் அதை வந்து ரைட் கிளிக் பண்ணி அதனோட எம்பி என்னன்னு பார்க்க போகிறேன். பாருங்கள், முன்ன இருந்ததோட இப்போ வந்து அப்படியே பாதிக்கு டவுன் ஆயிடுச்சு. 2GB இருந்துச்சு, இப்போ பாருங்கள் அப்படியே எம்பி கணக்குக்கு வந்து நம்ம வந்து ஹை கம்ப்ரஸ் பண்ணியாச்சு. ஒரிஜினல் ஃபைலோட சைஸ் பார்த்தீங்கன்னா 1. இந்த மாதிரி இருக்குது ஜிபி கணக்கில். இங்கே பாருங்கள், உங்களுக்கு அப்படியே வந்து கம்ப்ரஸ் ஆயிடுச்சு. 2GBலேருந்து உங்களுக்கு அப்படியே 1GBக்கு வந்து டவுனாகி கம்ப்ரஸ் ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா 47% வரைக்கும் உங்களுக்கு வந்து கம்ப்ரஸ் பண்ணி கொடுத்துட்டு ஒரிஜினல் டோட்டலில் பார்த்தீங்கன்னா 2GBன்னு இருக்கும். கம்ப்ரஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 1GB கம்ப்ரஸ் பண்ணிட்டோம். இது உண்மையில் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மெயினாக வந்து ஆஃபீஸ் ஒர்க்கு யூஸ் பண்ண டெக்ஸ்டர் வந்து யூஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு வந்து ரொம்பவே கம்ப்ரஸ் பண்ண முடியும் இந்த ஃபைல் எல்லாத்தையுமே. பாருங்கள், ஒரிஜினல் இருக்கிற எல்லா ஃபைலுமே வந்து இப்போ அதே நம்ம கம்ப்ரஸ் பண்ண ஃபைலுக்குள்ளேயே இருக்கோம். நாங்கள் போய் செக் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், அது இருக்கிற எல்லா அந்த 3 ஃபைல் எல்லாமே இருக்கும். உங்களுக்கு எல்லாமே ஒன்று கூட ஒரு ஃபைல் கூட உங்களுக்கு வந்து டேமேஜ் ஆகாது. திரும்ப அந்த ஃபைல் வந்து நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து பாருங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியே காமிக்கிறேன். எக்ஸ்ட்ராக்ட் பண்ணே லொக்கேஷன் சூஸ் பண்ணி ஓகே பண்ணிடுங்க. இப்போ வந்து எக்ஸ்ட்ராக்ட் ஆக ஆரம்பிச்சிச்சு. இதுவும் ஒரு 5 to 10 minutes எடுத்துக்கோங்க கண்டிப்பாக. நம்ம ஃபைல் வந்து இப்போ எக்ஸ்ட்ராக் ஆயிடுச்சு. நான் வந்து இப்போ அதனோட சைஸ் எல்லாத்தையுமே பார்க்குறேன். திரும்பவும் உங்களுக்கு வந்து 2GB வந்துருச்சு. 86 ஃபைல்ஸ் அண்டு 34 ஃபோல்டர்ஸ் எல்லாமே ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ அதே மாதிரி ஒரிஜினலையும் நான் வந்து செக் பண்ணி பார்த்துக்கிறேன். இதுக்கும் அதுங்க ஒரு ஃபைல் கூட உங்களுக்கு டேமேஜ் ஆகலை, எல்லா ஃபைலுமே திரும்ப ரிட்டன் வந்துருச்சு உங்களுக்கு. இதனால் நீங்கள் இந்த மாதிரி கம்ப்ரஸ் பண்ணிக்கலாம், உங்களோட ஸ்பேஸ் வந்து ரொம்ப ஃப்ரீயாகவே இருக்கும். இதனால் நீங்கள் உங்கள் லேப்டாப் கண்டிப்பாக ஃபாஸ்ட்டாக இருக்கும்.
இது மெயினாக பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் ஒர்க் யூஸ் பண்ணுற அனைவருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அவங்க வந்து நிறையா எம்எஸ் வேர்டு, எக்ஸல் பேடு இந்த மாதிரி நிறைய யூஸ் பண்ணுவாங்க. அந்த எக்ஸல் பேட் எல்லாத்தையுமே நம்ம வந்து ஜிபி கணக்கில் வச்சுருப்பாங்க. அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி நம்ம வந்து கண்டிப்பாக 14 MB வரைக்குமே கம்ப்ரஸ் பண்ணி வைக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்தா லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோலாம் எதுவும் பார்க்கலன்னா பாருங்கள், நான் வந்து வீடியோட கார்ட்ஸ் தரேன், அதை வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.